கோவலன் என்று மூன்றாவதாக அவன் மீது இருக்கிற பழியை நீக்க மாப்பு செய்ய முடிவு செய்கிறார். என்ன குணங்களை எல்லாம் அவன் பெற்றிருந்தான்? அரசருக்கு நிகரான குணங்களை. எப்படி? மணிமேகலைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறான். அதில் பரிசு வாங்குவதற்கு ஒருவர் வருகிறார். அந்த வந்த இடத்தில் யானை மறித்து அவரை தாக்குகிறது. தாக்குகின்ற போது யானையிடம் இருந்து அந்த மனிதரை மீட்குகிறான் என்றால் ஒரு அரசனுக்கு இடையே ஒரு அரசனிடம் இருக்கக்கூடிய குணங்கள் அவனிடம் இருந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இணைந்து அதோடு பயணிக்க முடியும். கட் பண்ணிட்டு விட முடியாது. அந்த சூழலை போக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் ஒரு நாளை தின்றுவிட்டு இரண்டு நாளிலிருந்து ஒரு நாளாக இளங்கோவடிகள் செய்திருக்கிறார். அது நாடக காப்பியத்தினுடைய மேன்மை சொல்லுகிறதே ஒழிய சிலம்பிலோ இளங்கோவிலோ குறையில்லை என்று ஐயா சுபமாணிக்கம் அவர்கள் சொல்லுவார். அது ஏற்கக்கூடிய ஒரு கருத்து. இன்னொரு இடத்திலும் ஒரு சிந்தனை இருக்கிறது. இந்த அளவிற்கு குறையுடைய ஒரு செயல்பாடுகளை இளங்கோ செய்வாரா என்பதுதான். எப்படிப்பட்ட நுணுக்கங்கள் சிலப்பதிகாரத்தில் வெளியிடுகிறது. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த திருமணம், திருமணத்தில் நடந்த அந்த தாலி, நட்சத்திரம், எந்த நேரத்தில் நடந்தது, எத்தனை மக்கள் குழுமியிருந்தார்கள், அவனுடைய தோழிகள் என்ன பேசினார்கள், என்ன வார்த்தை சொன்னார்கள் என்று ஒரு திருமணத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பதிவு செய்த இளங்கோ இங்கிருந்து சேரன் செங்குட்டுவன் மலைநாடுகளுக்கு செல்லுகிறான். சென்று திரும்புகிற போது எத்தனை நாட்கள் சென்றான் என்றால் 32 மாதங்கள் சென்றான் என்று கணக்கை சொல்லக்கூடிய இளங்கோ புகார் நகரத்திலிருந்து மதுரையை நோக்கி பயணப்பட்ட காலங்கள் எத்தனை காலங்கள் என்பதற்கு அதன் கிலோமீட்டர் வாரியாக சொன்ன இளங்கோ வடபுலத்தில் நடக்கக்கூடிய போர் எத்தனை நிமிடங்கள், எத்தனை நாழிகள் நடந்திருக்கிறது என்பதை பதிவு செய்த இளங்கோ, இவ்வளவு எண்ணிக்கையில் தன்னுடைய ஆளுமையை செலுத்திய இளங்கோ இந்த ஓர் இடத்திலா குறை கண்டிருப்பார்? ஆகவே இதில் நாடகத்தினுடைய மேன்மையை சொல்ல வேண்டும், நாடகத்தில் ஒரு கியூராசிட்டியை உருவாக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் இரண்டு நாளில் ஒரு நாளை குறைத்து பதிவு செய்திருக்கிறார் என்றால் அது நாடக காப்பியத்தினுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி இத்தகைய சிறப்புகளையும் மேன்மைகளையும் மாப்போசி என்கின்ற அந்த மனிதரிடமிருந்து நாம் கற்றிருக்கிறோம். இன்னும் அவரிடம் பேச வேண்டிய சிந்தனைகள் நிறையாக இருக்கிறது. அதை நாம் தமிழக மக்களிடம் இன்னும் ஆழமாக இன்னும் பல களங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த கடமை நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லி பேசி இதில் பிழை இருந்தால் பெரியவர்கள் மன்னித்தருள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.